ओम तत्पुरुषाय विद्महे भग्गरतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ओम आदित्यायश श्रोमाय मंगलाय बुधायश गुरु सुकर सनियप्यच्छ राघव केदव नमः। உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு முன்னாடியே முதல்ல வந்து என்னுடைய மனசில் நிறைஞ்ச மரியாதைக்குரிய உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மரியாதையான, அதாவது என்னுடைய கண் மலரை உங்களுடைய கால் மலரில் பதிச்சு நான் வந்து மரியாதை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு கொஞ்சமாக உடம்புக்கு சௌகரியம் இல்லைன்னு கேள்விப்பட்டதுக்கப்புறம் 216 கோயிலில் தமிழ்நாட்டில் வந்து அர்ச்சனை பண்ணி எனக்காக சிறப்பு பிரார்த்தனை பண்ண அத்தனை குருமார்களுக்கும் அத்துணை அர்ச்சகர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ராஜயோகம் பத்திரிகை வந்து தமிழ்நாட்டில் ஒரு 250 பத்திரிகை, அதை 250 கோயில்களுக்கு போயிட்டு இருக்குது. அத்தனை கோயிலையும் அர்ச்சனை பண்ணி எனக்கு பிரார்த்தனை பண்ணதுக்கு முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தாய் மூகாம்பிகை கோயிலில் ஆந்திராவில் பண்ணினது, அதே மாதிரி பழனி முருகர் கோயிலில் பண்ணினது, அதே மாதிரி வைத்தீஸ்வரன் முருகப்பெருமான் கோயிலில் மாந்தீஸ்வரர் பூஜை பண்ணினது. எல்லாவற்றுக்கும் மேலாக ரசிக பெருமக்களாகிய நீங்கள் வந்து எனக்கு வந்து அங்கங்கே இருந்து மருந்து அனுப்பிச்சது. ராஜஸ்தான்லேருந்து, கேரளாவிலிருந்து, டெல்லியிலிருந்து, அகமதாபாத்திலிருந்து, இந்த மாதிரி ஆந்திராவிலிருந்து ஒவ்வொருவரும் எனக்கு வந்து நிறையா மருந்து அனுப்பிச்சது. இதையெல்லாம் நான் என்றைக்குமே நான் வந்து மனசார நினச்சி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறேன். திரும்ப திரும்ப மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய கண் மலரை உங்களுடைய கால் மலரில் பதித்து வணங்கி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இனி இன்றைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே வீட்டில் சாமி படத்தை எந்த திசை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வீட்டில் மாட்டக்கூடிய சாமி படத்தை எந்த திசையில் மாட்டினா நமக்கு யோகம் கிடைக்கும் அல்லது அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது நல்லது நடக்கும்ங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னா நம்ம எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். தற்சமயம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தொடர்ந்து சோதனை வருது, தொடர்ந்து வேதனை வருது, அன்றாட பிழைப்புக்கே வழியில்லாத ஒரு சூழல் அல்லது தடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அல்லது தேவையில்லாத போட்டி பொறாமையில் இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி சூழல் இருக்கிறதுனால இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தவிர்க்கக்கூடிய சாதாரணமாக சாமி வழிபாடு. கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ண முடியல, கோயிலில் போய் அன்னதானம் பண்ண முடியல, கோயிலில் போய் சேவை பண்ண முடியல, கோயிலில் போய் வேண்டுதல் வச்சுக்க முடியல, கோயிலில் போய் ஒரு சாதாரணமாக ஒரு நெய் விளக்கு போட முடியல, ஒரு அர்ச்சனை பண்ண முடியல அப்படின்னு கவலைப்படுற நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் சாமி படத்தை, பூஜை அறையில் உள்ளவங்க பூஜை அறையில் மாற்றோம் அல்லது பூஜை அறை இல்லாதவங்க உங்களுடைய வீட்டில் சாமி படத்தை எந்த திசை நோக்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. பொதுவாகவே திசை அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்சது. 4 திசை, வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு அப்படிங்கிற 4 திசை எல்லோருக்குமே தெரியும். அதே மாதிரி இன்னொரு 4 திசை, அதாவது வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய 4 உபதிசைகள் இருந்துகிட்டு இருக்குது. ஆக மொத்தம் திசைகள் 8 மட்டும் அல்லங்க. பொதுவாகவே அதியோகம் உள்ள ஜாதகருக்கு திசைகள் 10 அப்படிங்கிற ஆகம விதிப்படியும் பூகோள சாஸ்திரப்படியும் வானவியல் சாஸ்திரப்படியும் நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வானவியல் சாஸ்திரப்படி 10 திசை அப்படிங்கிறது இந்த 8 திசைக்கு மேலாக மேல் நோக்கி இருக்கக்கூடியது, கீழ் நோக்கி இருக்கக்கூடிய 2 திசைகள். அப்போ மொத்தம் இந்த 10 திசையில் எந்த திசை பார்த்து சுவாமி படத்தை மாட்டி வச்சோம்னா நமக்கு ஓரளவாவது நல்லது நடக்கும் அல்லது ஓரளவாவது தடங்கள் நிவர்த்தி ஆகும் அல்லது சாதாரண வாழ்க்கையாவது வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சமத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது, பொதுவாகவே நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு எந்த திசை நோக்கி இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் சாமி படம், நீங்கள் மாட்டக்கூடிய சாமி படம் வந்து கிழக்கு நோக்கி இருக்கிறது மிகப்பெரிய உத்தமம். சாமி படம் வந்து கிழக்கு நோக்கி இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து, அதாவது தரித்திர லட்சுமி அண்டாது, மூதேவி அண்டாது, ஸ்ரீதேவி வாசம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களை பிடித்த தரித்திரம் விலகக்கூடிய, பில்லி, சூன்யம், மாந்திரிகம், கந்திஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விலகி உங்களுக்கு மிகப்பெரிய சரித்திரம் படைக்கக்கூடிய, அதாவது ஸ்ரீதேவி வாசம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த கிழக்கு பார்த்து மாட்டக்கூடிய சாமி படத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய வீடு எந்த திசை நோக்கி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் சாமி படம் மட்டும் நீங்கள் மாட்டக்கூடிய சாமி படம் வந்து கண்டிப்பாக கிழக்கு நோக்கி இருக்கிறது நல்லது. மாட்டக்கூடிய சாமி படம் வந்து, அதாவது ஆங்கார தெய்வம், அமைதியான தெய்வம் இருக்கும் இல்லையா, இப்போ அமைதியான தெய்வம் அப்படிங்கிறது காமாட்சி, மீனாட்சி, மாரியம்மன், திரௌபதி அம்மன், இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடியதெல்லாம் சாதாரணமாக ஒரு அமைதியான தெய்வமாக இருந்துகிட்டு இருக்குது. அதுவே ஆக்ரோஷமான தெய்வம் அப்படிங்கிறது காளியம்மன், வனபத்திர காளி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமான தெய்வமாக இருந்துகிட்டு இருக்கும், துர்க்கையம்மன் உட்பட. இந்த மாதிரி ஆக்ரோஷமான தெய்வ படங்களை வந்து வீட்டில் மாட்டி வைக்கிறத விட அமைதியான தெய்வ படங்களை வீட்டில் வந்து கிழக்கு நோக்கி மாட்டி வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில வீடுகளில் கிழக்கு நோக்கி சாமி படத்தை மாற்ற முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே வீட்டில் சாமி படத்தை வந்து வடக்கு முகமாக நோக்கி சாமி படம் வடக்கு பார்த்துருக்கிற மாதிரி, நம்ம நிறைய பேர் வடக்கு அப்படின்னா வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நின்று கும்பிட்றது வடக்கு பார்த்து கும்பிடலான்னு நினச்சிக்கிறீங்க. அப்படி கிடையாது. நாம் நின்று வழிபாடு பண்ணுறது, நாம் நின்று பிரார்த்தனை பண்ணுறது கணக்கு கிடையாதுங்க. சாமி படம் எந்த திசை பார்த்து இருக்குதோ அதுதான் ஆகம விதிப்படி கணக்காக இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக சாஸ்திரப்படி ஒரு கணக்காக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் உங்களுடைய வீட்டில் சாமி படத்தை வந்து ஒன்று கிழக்கு நோக்கி மாட்டி வைங்க, அல்லது வடக்கு முகம் பார்த்து மாட்டி வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி மாட்டி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம். வடக்கு முகமாக இருக்கக்கூடிய சாமி படத்துக்கு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது நீங்கள் தெற்கு முகமாக நிற்க வேண்டியது வரும். அதுவெல்லாம் உங்களுக்கு கணக்கு கிடையாது, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி கிழக்கு முகமாக இருக்கக்கூடிய சாமி படத்தை வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது மேற்கு முகமாக கூட இருக்கலாம், அது தவறு கிடையாது. அந்த சாமி படம் கிழக்கு முகமாக இருக்கணும். அந்த சாமி படத்துக்கு ஏற்றக்கூடிய விளக்கு கிழக்கு பார்த்து எரியணும் அப்படிங்கிறது பொதுவான விதி. பொதுவாகவே கிழக்கு திசை எப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத சிரமங்களை விரட்டி அடிக்கக்கூடியதோ, தேவையில்லாத திஷ்டிகளை விரட்டி அடிக்கக்கூடியதோ, தேவையில்லாத தரித்திர சூழ்நிலைகளை விரட்டி எடுத்து சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்குதோ, அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்குதோ, அதே மாதிரி வடக்கு பார்த்துருக்கக்கூடிய சாமி படம் கூட உங்களுக்கு வரவுகளை கொடுக்கக்கூடிய, பொதுவாகவே இருக்கிற 4 திசைகளில் வடக்கு அப்படிங்கிறது குபேர திசையாக சொல்லியிருக்கிறது சாஸ்திர ரீதியாக. அப்போ இந்த குபேர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, வீட்டில் வந்து செல்வம் சேர்க்கிறது, வடக்கு முகமாக நெய் விளக்கு ஏற்றுறது, வடக்கு முகமாக சாமி படத்தை வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது, இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரக்கூடிய, எந்த ஒரு குடும்பத்தில் சாமி படத்தை வடக்கு முகமாக நோக்கி மாட்டி வச்சுட்டு அந்த வடக்கு முக சாமிக்கு படத்துக்கு முன்னாடி வடக்கு பார்த்து விளக்கு ஏற்றி வச்சு, அகல் விளக்கு ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணுறாங்களோ, தொடர்ந்து பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது இந்த வடக்கு நோக்கி பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியும், குடும்பத்தில் நல்லதொரு மகிழ்ச்சியும், கொஞ்சம் நாள் கழித்து ஒரு 6 மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா, அல்லது குறைஞ்சது 180 நாள் கழித்து பார்த்திங்கன்னா, அதே குடும்பத்தில் வந்து ஒரு குதூகலமான நிகழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் வழிபாடு வச்சுக்கும் போது தெரிஞ்சுக்க முடியும். அதனால் சாமி படத்தை வந்து எந்த திசை நோக்கி மாற்றிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் குழப்பமாக உள்ளவங்க தயவு செய்து குழம்ப வேண்டாங்க. உறுதியாக கிழக்கு பார்த்து மாட்டலாம். உங்களுடைய வீடு எந்த திசை நோக்கி இருந்தாலும் சாமி படம் கண்டிப்பாக கிழக்கு முகமாக இருக்கணும் ஒன்று, அல்லது கிழக்கு முகமாக வைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னா, ஒரு சில வீடுகளில் இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு கிழக்கு முகமாக வைக்க முடியாமல் இருக்கும் பூஜை அறையில், அப்படி இருக்கக்கூடிய பூஜை அறையில் வந்து வடக்கு முகமாக நோக்கி சாமி படத்தை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம். எந்த ஒரு வீட்லேயும் பூஜை அறையில் சாமி படம் வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ இருக்கும் பொழுது அந்த சாமி படத்துக்கு முன்னாடி வந்து, அதாவது கழிவறைகள் சம்மந்தப்பட்ட, பாத்ரூம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக கடைபிடிக்கணும். நிறைய வீடுகளில் வாஸ்துப்படி திசைப்படி சாமி படத்தை வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி மாட்டி வச்சுருந்தாலும் அந்த சாமி படத்துக்கு நேர் எதிராக கழிவறை இருக்கக்கூடிய, பாத்ரூம் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த சூழலை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத யமகண்டம் ஏற்படக்கூடியது, தேவையில்லாத யமபயம் ஏற்படக்கூடியது, தேவையில்லாத கச்சேரி என்று சொல்லக்கூடிய, நீதிமன்றம் செல்லக்கூடிய, அல்லது பஞ்சாயத்து பேசக்கூடிய, அல்லது காவல் நிலையம் செல்லக்கூடிய, அல்லது தேவையில்லாத வம்பு வழக்குகளில் ஈடுபடக்கூடிய, அல்லது ராஜ தண்டனை என்று சொல்லக்கூடிய சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய பாக்கியமெல்லாம், அந்த மாதிரியான ஒரு அபாக்கியமெல்லாம் எதனால் ஏற்படுதுன்னா, சாமி படத்துக்கு முன்னாடி இந்த கழிவறை இருக்கக்கூடியது, பாத்ரூம் இருக்கக்கூடிய அமைப்பை வந்து அப்புறப்படுத்திக்கிங்க. இது மிக மிக முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது. நிறைய வீடுகளில் டிவி நிகழ்ச்சி பார்த்து பார்த்து, அதுவும் நம்ம ராஜயோகம் ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் சாமி படத்தை சரியான திசையில் மாட்டி வச்சிருந்தால் கூட அந்த சாமி படத்துக்கு முன்னாடி கழிவறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனிக்காமல் விட்டுறீங்க. அதனால் ஒரு சில கெடுதல்கள் நடக்கக்கூடிய, ஒரு சில அபச சகனங்கள் நடக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக சாமி படத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான கழிவறைகள் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று. அதே மாதிரி இந்த சாமி படத்தை வடக்கு நோக்கி வைக்கும் பொழுது, கிழக்கு நோக்கி வைக்கும் பொழுது நீங்கள் அமைதியான தெய்வ வழிபாடு வச்சுக்கிற சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பூஜை அறையில் எப்பொழுதுமே நறுமணம் இருக்கக்கூடிய, நல்ல மனம் வீசக்கூடிய புஷ்பத்தை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வாசனை பூ என்று சொல்ல மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். தாளம்பூவை வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு தாளம்பூவாக இருந்தாலும் கடவுள் சன்னதியில் பயன்படுத்தி கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணினதுக்கப்புறம் அந்த தாளம்பூவை வீட்டில் வச்சுக்கலாம். ஆனால் வீட்டிலேயே தாளம்பூ புஷ்பத்தை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இன்றைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிறது, சாமி படத்தை ஒருவருடைய வீட்டில் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி தான் மாட்டணும். அந்த தெய்வ படங்கள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைதியான தெய்வமாக இருக்கிறது நல்ல உள்ளதாக அந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை இன்றைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் பொதுவாக ஒரு மனசால் வந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்களே இல்லையோ மாஸ்கோடு இருக்கக்கூடிய சூழல் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நிர்பந்தமானதாக இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.